நமது உத்தரபேரர் தொகுதி வாலாபுஜாபாத்தை சேர்ந்த அறுவை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, உங்களை எல்லாம் இன்றைக்கு இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இளைய சமுதாயம் இத்தனை ஆர்வத்துடன் இங்கே காத்திருப்பது எதற்காக என்று எனக்கு தெரியும். நீங்கள் ஏப்ரல் 18க்காக காத்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மோடியையும் அவர்களோடு ஜோடி போட்டு வருகின்ற பழனிசாமி கம்பெனியையும் முடிவுக்கு கொண்டு வர அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பரிசுப்பட்டம் சின்னத்திலே வாக்களித்து நமது வேட்பாளர் அருமை சகோதரர் முனுசாமி அவர்களை மாபெரும் வெற்றி பெறச் செய்வதற்காக காத்திருக்கிறீர்கள். ஒன்றுதான் இந்த துரோக கூட்டணி, இன்னொன்று என்னன்னு தெரியும் உங்களுக்கு? கஜா கூட்டணி, கரெக்ட். அதுல அந்த தலைவர் சொல்றாரு, நாங்கள் ராகுல் காந்தியை இந்தியாவின் பிரதமராக்குறோம் சொல்றாருல. ராகுல் காந்தி நேற்று வரைக்கும் நீட் தேர்வு வேணும்னா நாங்க கொண்டு வர மாட்டேங்கிறார, காவேரியில மேகதாது அணை கட்ட மாட்டோம்னு ஏன் சொல்ல மாட்டாரு? காரணம், நம்மளை ஏமாத்துறாங்க. நம்மளை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு போகணும்னு காங்கிரஸ் கட்சியும் திமுக சேர்ந்து பண்ணுது. அதான் உண்மை. தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை காவேரி. பல மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் 26 மாவட்டங்களின் குடிநீர் பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும் என்ற காவேரியில நமக்கு தண்ணீர் விடாமல் செய்து தமிழ்நாட்டை பாலைவனமாக்கி இங்கே பூமிக்கு கீழே உள்ள இயற்கை வளத்தை எல்லாம் சுரண்டுவதற்காக தேசிய கட்சிகள் இங்கே திட்டமிட்டு அவர்கள் செயல்படுகிறார்கள். வேதாந்தா போன்ற பன்னாட்டு நிறுவனங்களிடம் அவர்கள் இங்கே அவர்களை அனுமதித்து மீத்தேன் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், ONGC திட்டம், அதுபோல 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை என்று நம்மை ஏமாற்ற பார்க்கிறார்கள். நமது முக்கிய தொழில் விவசாயம். விவசாயம் என்பது தொழிலையும் தாண்டி நமது வாழ்க்கை முறை. இந்த விவசாயத்தை அழிக்க நினைக்கின்ற யாரையும் தமிழ்நாட்டிற்குள் நாம் அனுமதித்து விடக்கூடாது. அதனால்தான் அம்மா அவர்கள் யாருடனும் கூட்டணி இல்லை என்று, தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்று தனியாக போட்டியிட்டார்கள். அவருக்கு 37 தொகுதியில வெற்றியை தந்தீர்கள். அதனால்தான் அம்மா அவர்கள் இறுதி மூச்சு உள்ளவரை தமிழ்நாட்டிலே நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை, வியாபாரிகளை பாதிக்கின்ற GST அனுமதிக்கவில்லை, அதுபோல இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கவில்லை. அம்மா அவர்கள் மாத்திரம் இருந்திருந்தால் இந்த 8 வழிச்சாலை அறிவிப்பு வந்திருக்குமா என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். மோடியோடு கூட்டணி அமைத்திருப்பார்களா அம்மா என்பதையும் எண்ணி பார்த்திருக்க வேண்டும். இந்த விஜயகாந்த் கட்சியோடு கூட்டணி அமைத்திருப்பார்களா என்றும், அம்மாவின் நினைவிடத்தை கட்டக்கூடாது என்று சொன்ன டாக்டர் ராமதாசுடன் கூட்டணி வைத்திருப்பீர்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும். இந்த துரோகிகளையும் தமிழ்நாட்டை ஏமாற்ற வந்திருக்கின்ற திமுக தலைமையிலான ஏமாற்று கூட்டணியும் முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற விவசாயிகள், வியாபாரிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற படித்த இளைஞர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து தமிழ்நாடு ஒரு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக, வறுமை கோட்டுக்கு கீழே யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக, ஏழை எளிய மக்கள் வறுமையை ஒழிக்கின்ற விதமாக நாம் செயல்படுவதற்கு நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும். தேசிய கட்சிகளை நம்பி பலனில்லை என்பதை தயவு செய்து எண்ணி பாருங்கள். அவர்கள் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாலாற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி,
பெரியார் அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர்கள் தேர்வு செய்ய போவதில்லை. அதுபோல ஏற்கனவே இங்கு வெற்றி பெற்ற வேட்பாளரையே இந்த துரோக கும்பல் மீண்டும் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. தொகுதிக்கு ஏதாவது செய்திருப்பாரா? அவர்கள் செய்த அடாவடித்தனத்தால் தான் இன்றைக்கு ஊருக்குள் செல்ல முடியாமல் மக்களால் விரட்டப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அதுபோல திமுக மத்தியிலே ஆட்சியிலே இல்லாதவர்களும் 15 வருடங்களாக பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில இருந்து அமைச்சர்களை பெற்றார்களே தவிர தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள்? அதனால்தான் நீங்கள் அவர்களை போன தேர்தலிலே ஒரு தொகுதியில் கூட வெற்றி வாய்ப்பை தரவில்லை பாராளுமன்ற தேர்தலில். அதுபோல தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை என்ற காரணத்தினால்தான் கடந்த 8 ஆண்டுகளாக அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். அவர்கள் இன்றைக்கு பதவி இல்லாததால் ஏற்கனவே பதவி ருசி கண்டவர்கள் இன்றைக்கு பிரியாணி கடைகளை தாக்குகிறார்கள், டீ கடைகளை தாக்குகிறார்கள். இப்ப பியூட்டி பார்லர்ல நம்மளுக்கு என்னங்க வேலை? லேடிஸ் பியூட்டி பார்லர்ல அங்க போய் அடிக்கிறாங்க. தப்பு தவறி பதவிக்கு வந்துட்டா நினைச்சு பாருங்க, யாரும் ஊர்ல இருக்க முடியாது, யாரு சொத்தம் யார்ட்டையும் இருக்காது. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கூட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் சொல்ற தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ இங்க வாழ்கின்ற இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அனைத்து தரப்பினர் ஒற்றுமையாக வாழ நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம். நமது வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் முனுசாமி அவர்கள், நமது பகுதியின் தேவைகளாகிய நீராதாரங்களாக இருக்கும் ஏரி மற்றும் கால்வாய்களை தூர்வாரி சீரமைக்க வேண்டும். உத்தரபேரூர் காஞ்சிபுரம் சாலையில் செய்யாற்றின் குறுக்கே மேம்பாலம் வேண்டும் ஆகிய கோரிக்கைகளையும் நமது பகுதி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற விதமாக திட்டங்களை கொண்டு வருவோம் என்ற உறுதியையும் இந்த நேரத்திலே கூறி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவான கட்சியாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரிசு பெட்டகம் அம்ம சின்னம், மக்கள் செல்வர் டிடிவி கண்ட கழக சின்னம். பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் அம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம். தடைகள் எல்லாம் தகர்த்த சின்னம், தமிழகத்தை உயர்த்தும் சின்னம், மக்களின் ஆதரவை பெற்ற சின்னம். மக்கள் செல்வர் கண்ட கழக பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் அம்ம சின்னம், மக்கள் சேவை போராடி பெற்ற கழக சின்னம். பரிசு பெட்டகம் தமிழகத்தின் தேவைகளை நிறைவேற்றும் பரிசு பெட்டகம். போராட்ட களத்தில் எல்லாம் மக்களோட சின்ன மீது பொய் புரட்டு பேர் வழிகள் ஊடல் மொழிக்கும் சின்ன மீது. வாழ்வில் முன்னேற்றம், நாட்டில் போது மாற்றம் என்றும் வளமாக்கும் நம்ம பரிசு பெட்டக சின்னம். உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம், உங்கள் சின்னம், உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம், உங்கள் சின்னம்.